பொது காலம் முப்பத்தி இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் திருத்துதர் யோவன் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உன்னுடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கு ஏற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன் பெருமாட்டியே நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டு அறிந்ததுதான் அதை கடைபிடித்து வாழுங்கள் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை இவர்களோ ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துக்கள் உங்கள் உழைப்பின் பயனை எழுந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கொள்ள கவனமாயிருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்லுவோர் கடவுளை கொண்டிருப்பது இல்லை அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மானிட மகன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறு லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு நாளில் விண்ணிலிருந்து இருந்து பொய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழைத்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளின் வீட்டின் மேத்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்ளுவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் கொள்ளப்படுவர் மற்றொருவர் விட்டுவிடப்படுவர் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவர் மற்றவர் விட்டுவிடப்படுவர் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவைப் பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கேயோ இருக்கிறது அங்கே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்குகள்